800 ரூபாய் பிடிங்கிட்டாங்க. 1000 ரூபாய் மாற்றுத்திறனாளியையும் விதவை பெண்ணையும் முதியோர் உதவித்தொகையும் ஒரே நாளில் ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே தீர்மானத்தில் 32 லட்சம் பேரை குறைச்சிட்டாங்கப்பா. ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார், இன்னொரு 1000 கொடுத்தா யாரு மக்கள் எதிர்த்தாங்களா? இந்த நேரத்தில் அவங்க ஏதோ நம்ம பெரிய சாதனை செய்கிறதா? செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் குழு தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள், 1000 ரூபாய் வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. நிலைமை என்ன? இந்த உரிமை தொகை முறையாக வழங்க முடியுமா? அதற்கான நிர்வாக திறமை இந்த ஸ்டாலின் அரசுக்கு இருக்கிறதா? சரியானவர்களை தேர்ந்தெடுத்து மக்களின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருப்பார்களா? மக்கள் எழுச்சி அடைய போகிறாங்க, புரட்சி பண்ண போகிறாங்க. இன்றைக்கு அறிவிப்பை பார்த்த நேற்று ஒரு அமைச்சரவை கூட்டம், அந்த அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, ஒரு உதவி பண்ணுறதாக நம்ம பத்திரிகையில் எல்லாம் தலைப்பு செய்தி போட்டிருக்கு. எல்லாரும் கூர்ந்து கவனித்து பாருங்கள், முதியோர் 1000 ரூபாய் வாங்குவதை 1200ஆக மாற்றியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. முதியோர் ஓய்வு திட்டத்தில் 1200, மாற்றுத்திறனாளிகளுடைய ஓய்வு திட்டங்கள் 200, 1500, ஆதரவற்ற விதவிக்கு 1200 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அதே 1200 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. கணவரால் கைவிடப்பட்ட திட்டம் அதுக்கும் 1200 ரூபாய்க்கு இருக்காங்க. 50 வயதுக்கான திருமண பெண்களின் ஓய்வு திட்டம் 200 ரூபாய் கூட்டி 1000 ரூபாய் கூட்டினோடன பத்திரிகைகளும் மிகப்பெரிய உதவி பண்ணிவிட்டதாக, இந்த அரசு மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு செய்த துரோகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதுவுமே கிடையாது. என்னன்னு கேட்டால், உதவி தொகுந்த 32 லட்சம் பேர் அவருடைய கணக்கில் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய திட்டத்தில் வெறும் 200 ரூபாயை கொடுத்து இவங்களுக்கெல்லாம் 1200 தான் என்று சொல்லி 200 ரூபாயை கொடுத்துட்டு 1000 ரூபாயை பிடிங்கிட்டாங்க. அதான் அர்த்தம், எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்கணும். நீ வெறும் முதியோர் 1000 ரூபா ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க, அந்த முதியோர் பாவம் இல்லையா? எல்லாருக்கும் கிடைக்கிற சம உரிமை கிடைக்க வேண்டாமா? சமூக நிதினு சொல்றீங்களே, மாற்று திறனாளிக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, மீண்டும் இந்த 1000 ரூபா எல்லாருக்கும் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? 2000 ரூபா 1000, 1000, 2000 கொடுத்த யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? ஒரு கணவனால கைவிடப்பட்ட பெண்ணுக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார், இன்னொரு 1000 கொடுத்தா யாரு மக்கள் எதிர்த்தாங்களா? 1000 ரூபாய் கொடுப்பதை இன்னைக்கு 1000 ரூபா இப்போ 200 ரூபா கொடுத்துட்டு அதில் 32000 ஒரு மாதத்துக்கு இத்தனை கோடியை மிச்சம் பண்ணியிருக்கிறாங்க. 800 ரூபாயை பிடிங்கிட்டாங்க. 1000 ரூபாய் மாற்றுத்திறனாளியையும் விதவை பெண்ணையும் முதியோர் உதவித்தொகையும் 1000 சேர்த்து கொடுக்க வேண்டிய குறைப்பதற்கு என்ன வழி? இந்த 2 கோடியே 11 லட்சத்தில் ஒரே நாளில் ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே தீர்மானத்தில் 32 லட்சம் பேரை குறைச்சிட்டாங்கப்பா. ஒரே கூட்டம், ஒரே தீர்மானம், 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படாது என்று மிகப்பெரிய உலகமாக மோசடி. இது சாதாரணம் இல்லை, மக்களுக்கு விளங்கும் இல்லை, உலகமாக மோசடியை இன்றைக்கு ஸ்டாலின் அரசு செய்திருக்கிறது. 1000 ரூபாய் கொடுக்கறத 200 ரூபாய் கொடுத்து 800 ரூபாயை எடுத்துக்கிட்டாங்கன்னா இதை மாதிரி தவறு. அது எப்படி? பாவப்பட்ட மனிதர்கள், முதியோர்கள், ஏழைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இத்தனை உழவர், அதோட உழவர் பாதுகாப்பு திட்டம், உழவர் பாதுகாப்பு திட்டம் ஏற்கனவே நமக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்ட திட்டம் அது. அந்த திட்டத்துக்காரங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கலைன்னா இவ்வளவு பெரிய மோசடியான ஆட்சிக்கு மக்களுடைய எதிர்ப்பு எல்லா பக்கமும் இருக்கிறது.